ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான யூஸ் பண்ணிங்கான டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம். கேன் என்ஆர்ஐ இன்வெஸ்ட் இன் போஸ்ட் ஆஃபீஸ்? என்ஆர்ஐ அப்படின்றது ஒரு நான் ரெசிடென்ட் இந்தியன், அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் க்வெஸ்டின் ரேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவை நம்ம நிவி சிஸ்டருக்காக டெடிகேட் பண்ணுறோம். என்ஆர்ஐன்றது யாரு? அவங்க டைரக்டாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம், 9 டிஃப்ரெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? ஏன் வந்து எல்லோரும் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பேங்க் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான வட்டி விகிதம். ஏன்னா இது டைரெக்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் கண்ட்ரில் வருது. இங்கே எந்த ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள், எந்த ஒரு போஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸோட எல்ஐசியோ இல்லை பாரத் டாக்ஸா எந்த ஒரு இன்சூரன்ஸும் கம்பேர் பண்ணுங்க, தி பெஸ்ட், அதாவது கஸ்டமருக்கு கம்மியான ப்ரீமியம்ல அதிகமான லாபம் வரக்கூடிய அனைத்து விஷயமும் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்குது. ஸோ இதனால என்ஆர்ஐ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் நினச்சா இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ஆர்ஐன்றது யாரு அப்படின்னா, நான் ரெசிடென்ட் இந்தியன், ஓகேங்களா? அது எப்படி டிட்டர்மைன் பண்ணதுன்னா, எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அவர் இந்தியாவில் இருந்தாரு அப்படின்றத வச்சுதான் என்ஆர்ஐன்றது சூஸ் பண்றாங்க. அவர் டாக்ஸே இங்க பே பண்ணல இந்தியாவில் அப்படின்னா அவரு என்ஆர்ஐ தான். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், வந்து ஒரு ரெசிடென்ட் இந்தியன் வந்து 182 டேஸ் அப்படின்றது ஒரு 6 மாசம் ஒரு 6 நாள்னு வரும், ஓகேங்களா? ஒரு வருஷத்துல இல்லைன்னா 60 நாள், அதுக்கு முந்தின 4 வருஷமும் இங்கேதான் இந்தியாவில தான் இருந்திருக்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரி கிரைடீரியாஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சு போயிருந்தாலும் அவரும் வந்து பீரியட் ஆஃப் 60 டேஸ், 60 நாள், அதாவது 2 மாசம் மட்டும் இந்தியாவில இருக்காரு அப்படின்னாலும் அவர் வந்து என்ஆர்ஐ தான், ஓகேங்களா? So key highlights அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ வந்து டைரக்டா எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லயும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? அதே மாதிரி கவர்மெண்ட் சேவிங்ஸ் பாண்ட்லயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எதுக்கு அப்படின்னா, இப்ப அவங்களுக்குள்ள லாஸ் பிரசன்ட் லா வந்து இந்த மேல போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து அதிகமா கிடைக்கும். இதுக்கு ஏதோ சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னமும் என்ஆர்ஐ வந்து எப்படியாவது எனக்கு இன்வெஸ்ட் பண்ணோம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா வருது அப்படின்னு நினைச்சாருன்னா, ஆல்டர்னேட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம ஓவரால பார்க்கும் போது, ஒரு என்ஆர்ஐ வந்து அவங்க பேரண்ட் பேர்லயோ இல்ல சில்ட்ரன் பேர்லயோ இல்ல ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லயோ இன்வெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா? இருக்கு இந்த 9 டிஃப்ரெண்ட் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ல ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஈஸியா ஆப்ட் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பேங்க்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வைக்கிறதும் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வைக்கிறதும் ஒண்ணுதான். இதுல 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இதை டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபிபிபி அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, 0 பேலன்ஸ் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இதை நீங்க வீட்டுல இருந்தே ஓபன் பண்ணலாம். ஆனா வீட்டுல இருந்து ஓபன் பண்ணீங்கன்னா 1 இயர்ல பக்கத்துல இருக்க ஐபிபி எனேபிள்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் உங்க கைரேகை வச்சு ஆதாரையும் போனையும் எடுத்துட்டு போகணும், உங்களுடைய டிஜிட்டல் அக்கௌண்ட்டை நார்மல் அக்கௌண்ட்டா கன்வெர்ட் பண்ணணும். இல்லைன்னா பக்கத்துல இருக்க ஐபிபி எனேபிள்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஜஸ்ட் உங்க போனையும் ஆதாரையும் எடுத்துட்டு போனீங்கன்னா 2-3 மினிட்ஸ்ல ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு கியூஆர் அப்படின்னு குவிக் ரெஸ்பான்ஸ்னு ஒரு கார்டும் கொடுப்பாங்க, அது பேக் சைட்ல உங்க டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது ரிகார்டிங்கான வீடியோ நம்ம டீட்டெயிலா போட்டிருக்கோம், அது ஐ பட்டன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. ஆர்டி, ஆர்டின்றது ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் கூட இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், 100 ரூபா கட்டிட்டு வரலாம் 5 வருஷத்துக்கு, 5 வருஷம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட வரும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 5.8% கொடுக்குறாங்க. டிடி, டைம் டெபாசிட்,
இது நிறைய பேர் டைம் டெபாசிட்னா என்னன்னு புரியாது. பேங்க்ல வந்து எஃப்டி இருக்குல்ல, ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அதுதான் நெட் டிடி. இது ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு நீங்க லாக் பண்ணீங்கன்னா 5.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், 5 இயர்ஸ் லாக் பண்ணீங்கன்னா 6.7% கிடைக்கும். இதே SCSS சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், இது வந்து சீனியர் சிட்டிசனுக்கான சேவிங் ஸ்கீம், இது குவார்டர்லி பேசிஸ்ல பே பண்ணுவாங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 7.4%. இதோட மேக்சிமம் கேப் லிமிட் பாத்தீங்கன்னா 15 லாக்ஸ், 5 இயர்ஸ் லாக் இன் பீரியட். ஓகேங்களா, 3 மாசத்துக்கு ஒருக்கா உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பே ஆகிட்டே இருக்கும். மந்த்லி இன்கம் ஸ்கீம், மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பல்கா ஒரு அமௌண்ட் இருக்குது, இது எல்லாமே 1000 ருபீஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனா பல்கா இருக்குது அப்படின்னா இண்டிவிஜுவல்னா மேக்ஸிமம் லிமிட் வந்து 4.5 லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா மேக்ஸிமம் வந்து 9 லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதே மைனர்னா மேக்ஸிமம் 3 லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு 6.6% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, மந்த்லி வந்து உங்களுக்கு பேமெண்ட்டும் வந்துடும். நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், இது வந்து 6.8% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. பிபிஎஃப் இருக்கிறதுலே ஒரு சூப்பர் டூப்பர் தமாக்கான இதுதான், ஏன்னா இதுல டாக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. ஓகேங்களா, 7.1% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இதை யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், ஒரு கிட் ஆரம்பிக்கலாம், அது பாய் சைல்டா இருக்கலாம், கேர்ள் சைல்டா இருக்கலாம், ஒரு அடல்ட் இப்போதான் காலேஜ் போற அவங்களும் ஆரம்பிக்கலாம், யாருனாலும் ஒரு 15 இயர்ஸ் வந்து நீங்க இந்த ஸ்கீமுக்குள்ள லாக் பண்ணிக்கலாம். மினிமமே வருஷத்துக்கு 500 ரூபாய் தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும், மேக்ஸிமம் லிமிட் 1.5 லாக்ஸ். இது டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கனால யாரெல்லாம் டாக்ஸ் பிராக்கெட் குள்ள இருக்காங்களோ எல்லாருமே இந்த பிபிஎஃப் ஸ்கீம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நீங்க வீட்டுல இருந்தே பேவும் பண்ணிக்கலாம், மீன்ஸ் ஆஃப் ஐபிபிபி கேவிபி கிசான் விகாஸ் பத்ரா. இது வந்து ஒரு டபுள் தமாக்கா ஸ்கீம்னு சொன்னா நீங்க என்ன அமௌண்ட் போடுறீங்களோ அது டபுள் ஆயிடும், 1000 ரூபாய் போட்டா 2000 ரூபாய், 10000 ரூபாய் போட்டா 20000 ரூபாய், 1 லட்சம் போட்டா 2 லட்சம், 10 லட்சம் போட்டா 20 லட்சம், 1 கோடி போட்டா 2 கோடி. இதோட லாக் இன் பீரியட் பாத்தீங்கன்னா 124 மந்த்ஸ். ஓகேங்களா, 10 வருஷம் 4 மாசம். சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட், இது வந்து பெண்களுக்கான சேமிப்பு திட்டம், ஆனா அந்த பெண் குழந்தை 10 வயசுக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா, 15 வருஷம் நீங்க பிபிஎஃப் மாதிரியே பே பண்ணுவீங்க, ஆனா 15 வருஷம் முடிஞ்ச உடனே மெச்சூரிட்டி எடுக்கிறதா பிபிஎஃப். இது வந்து 6 வருஷம் எதுவும் பண்ண முடியாது, 21 வயசுல வந்து 21 வருஷம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுல 21 வருஷம் அப்புறம் நீங்க மெச்சூரிட்டி அமௌண்ட் எடுப்பீங்க. இருக்கிறதுல ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.6% இருக்குதா கொடுக்குறாங்க. இப்ப போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நீங்க மினிமம் 500 ரூபாய் கொடுத்து உங்க ஆதார் ஜெராக்ஸ், பேன் ஜெராக்ஸ், 4 போட்டோ இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஈஸியா ஓபன் பண்ணிடலாம். ஆர்டி மினிமம் 100 ருபீஸ், 5000 ரூபாய், 10000 ரூபாய் கூட நீங்க மாசம் மாசம் கட்டுறதுன்னா அது உங்களுடைய கேப்பபிலிட்டி. மந்த்லி இன்கம் ஸ்கீம், டைம் டெபாசிட், சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம், என்எஸ்சி, கேவிபி எல்லாமே 1000 ருபீஸ்ல ஆரம்பிக்கும், பிபிஎஃப் மட்டும் 500 ருபீஸ், எஸ்எஸ்ஏ 250 ருபீஸ். ஓகேங்களா, நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இதுல சொல்லியிருந்தேன் என்ஆர்இ என்ஆர்ஓ, இதுதான் வந்து என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியன் வந்து ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு. என்ஆர்இ அப்படின்றது அந்த அக்கௌண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஃபாரின் இன்கம் மட்டும் இருக்குதோ அவங்க எல்லாம் வச்சிருக்கிறது தான் என்ஆர்இ அக்கௌண்ட். ஓகேங்களா, என்ஆர்ஓ அக்கௌண்ட்ன்றது இங்க வந்து அவங்களுக்கு வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கடை விட்டுருக்காங்க, அதுல ஒரு இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருதுன்னா அதுக்கு அவங்க ஓபன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட். ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா என்ஆர்இ அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்றது வந்து எனி கரன்சியா இருக்கலாம், அதாவது யூஎஸ்டியா இருக்கலாம், நீங்க வந்து எனி ஃபார்ம் ஆஃப் கரன்சியை வந்து நீங்க டெபாசிட் பண்ணலாம், ஆனா வித்ரா பண்றது இந்தியன் ருபீஸா இருக்கும். இது வந்து ஏன்னா நீங்க இன்கமே வந்து இந்தியால இருந்து வரனால இது இந்தியன் ருபி தான். என்ஆர்இ அக்கௌண்ட் வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு, அதுல இன்ட்ரெஸ்ட் வருதுல்ல, அது எல்லாமே டாக்ஸ் எக்ஸம்ஷன். என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல வர்றது எல்லாமே டாக்ஸ் உண்டு. ஓகேங்களா, என்ஆர்இ அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இன்னொரு என்ஆர்ஐ மூலமா என்ஆர்ஐ தான் வச்சு ஓபன் பண்ண முடியும். ஓகேங்களா, என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து இந்தியன் ரெசிடென்ட் யார் இருக்காங்களோ அவங்க வச்சு ஓபன் பண்ண முடியும், இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, இந்த ஓவரால் அவுட்லுக்ல பாத்தீங்கன்னா ஒரு என்ஆர்ஐ டைரக்டா இன்வெஸ்ட் பண்ண முடியாது, எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லயும் சரி, போஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ்லயும் சரி, கவர்மெண்ட் சேவிங் பாண்ட்லயும் சரி, அவங்களால என்ஆர்இ என்ஆர்ஓல மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.